அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நம்ம முறையாக நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறோம்னா அது எந்த விதமான என்ன ரூல்ஸ் இருக்கோ என்ன அங்கே இருக்கோ நம்ம அதை தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அந்த ப்ரூஃபோடு ஸோ அப்படியான ஒரு சமயத்தில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால்ஃபர் செய்யப்பட்ட அந்த ஏஇ எக்ஸாம் உடைய ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு வெளியிட்ட அந்த ரேங்க் லிஸ்ட்டை மாற்றி இன்றைக்கி புதுசாக வெளியிட்டிருக்காங்க அப்படி ரேங்க் லிஸ்ட்டை மாற்றி புதுசாக வெளியிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த இந்த ஏஇ எக்ஸாமுடைய எல்லா ப்ராக்ரஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதமே முடிஞ்சிருச்சு கடந்த இருபத்தி மூணு மார்ச்சில் எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போகும்போது அந்த இரு இருபத்தி ரெண்டு ஏஇ எக்ஸாமுடைய உடைய மார்க் அதிகமாக வாங்கியும் சர்டிஃபிகேட் சரியா அப்லோடு பண்ணலை அப்படிங்கிற காரணத்துக்காக நீக்கம் பண்ணப்பட்ட இந்த நூற்றி ஒம்பது பேரில் ஒரு ஆறு பேர் போய் வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு அந்த வழக்கு கடந்த வருடம் ஏழு மாதமாக நடைபெற்று நவம்பர் மாதம் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பு வழியாச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதங்கள்லேருந்து அந்த கோர்ட்ருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க என்ன ஆர்டர் போட்டுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி போதுமான மதிப்பெண்கள் பெற்று நீக்கம் பண்ணப்பட்ட சரியா சரியாக சிவியை அப்லோட் பண்ண நீக்கம் பண்ணவங்களை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த நூற்றி ஒம்போது பேரும் பிசிக்கல்ஸ் சிவி முடித்து அவங்களுக்கு இன்ட்ரிவியூ முடிஞ்சிச்சு கடந்த வாரம் அவங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ஆகிருக்குன்னா இந்த ஏஇ எக்ஸாமோட அவங்க டோட்டலாக எடுத்து ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியான அவங்க ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட அவங்களும் இப்போ ஆட் பண்ண இப்போ நேற்று ஒரு சலி நேற்று தானத்து ஒரு ஒன்று வெளியிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ் ஒரு லிஸ்ட்டு ஸோ அதையும் சேர்த்து மொத்தமாக வந்து டிஎம்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூ முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரேங்க் உள்ளவங்கள வெளியிட்டிருக்காங்க இல்லை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்து ஏற்கனவே வந்து டிஎம்பிஎஸ்சி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அந்த ரேங்க் லிஸ்டில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் கேன்சல் பண்ணாங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டை ஏன் ரிவைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஸ்னால் ஸோ ரீ கவுன்சிலிங் வந்து இந்த எல்லாத்துக்கும் இந்த எல்லாத்துக்கும் ரீகவுன்சிங் எப்போன்னா அடுத்த மாதம் பிப்ரவரி இப்போ பிப்ரவரி மாதம் மூணாந்தேதியும் நாலாந்தேதியும் இவங்களுக்கு ரீ கவுன்சிலிங் நடக்குது அப்போ ஏற்கனவே போஸ்டிங் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கும் இனிமேல் செல்லாது புதுசாக தான் இனிமேல் கவுன்சிலிங்கில் வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க இப்போ என்னென்னா நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவிலையுமே நான் சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸாக வந்து ஏற்கனவே எல்லா எழுத்துனா நாற்பது செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ செலக்ட் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து புதுசாக போஸ்டிங் எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே எடுத்தவங்களுடைய போஸ்டிங்காக பாதிக்கும் அப்படி பாதிக்கக்கூடாது அவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் இந்த ரீ கவுன்சிலிங் வரவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் கொடுத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ வரும்போது அவங்களுடைய போஸ்டிங்கை பாதிக்குதா இல்லை பாதிக்கலையான்னு நமக்கு இனிமேல் அந்த தான் தெரியும் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஏஇ வீடியோவிலையும் நம்ம இன்ப இந்த கேஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸாக போட்ட எல்லா வீடியோகளும் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே எடுத்தவங்களுடைய இதை போஸ்டிங்கை பாதிக்காத வகையில் புதிய போஸ்டிங்கை டிஎன்பிஎஸ்சி எடுத்து கொடுக்கணும் அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது நான் போக போக தான் தெரியும் சொல்லியிருந்தோம் ஆபிசியெல்லாம் ஸோ இப்போ இவங்க அந்த ரேங்க் ஸ்டே கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இது ஒரு பயமாக தான் அச்சமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ இவங்களும் இப்போ ரீகவுன்சிலில் உள்ளவங்களும் ஆளாகும்போது இவங்களுடைய எக்ஸாம் மார்க்கு இன்டர்வியூ மார்க்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே உள்ளவங்கள விட இவங்க அதிகமாக இருந்தாலும் இவங்க மேலே மிளப்பெருவாங்க அவங்க கீழே வந்துடுவாங்க அப்போ அவங்க அந்த அந்த போஸ்டிங் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எல்லா வெளியும் நான் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டாலும் பாதிப்பு வரக்கூடாது ஏன்னால் தப்பு அவங்க மேலே இல்லை இல்லை அவங்க டிஎம்பிசி பண்ண தான் அவங்க வந்து அவங்க அவங்க தேவை செய்யப்பட்டு அப்பாயின்மெண்ட் ஆடுறவங்க வெயிட் பண்ணுறாங்க இப்போ கேஸ் போட்டதுனால இவங்க வந்து கேஸ் போட்டது அவங்களுடைய உரிமைக்காக அவங்க கேஸ் போடுறாங்க இப்போ இந்த ரீகவுன்சிலிங் நடக்கிறதுனால ஏற்கனவே உள்ளவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது அது பாதிப்பு வராமல் தான் கவுன்சிலிங் வைக்கணும் அப்படின்னா சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அப்படி திரும்ப ரீ கவுன்சிலிங் வைக்கும் அதாவது இந்த ரீ கவுன்சிலிங்கில் சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் உள்ளே வராங்கள அவங்கள எந்த வகையிலும் அவங்கள உள்ளே ஆட் பண்ணும்போது ஏற்கனவே உள்ளவங்கள உள்ள ஏற்கனவே உள்ள அந்த போஸ்ட்லேயே ஆட் பண்ணுறாங்களா இல்லை இவங்களுக்கு புதிய போஸ்ட்டே போஸ்ட்டை எடுத்து சூஸ் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இப்போ நடக்கிறலாம் பார்க்கும்போது ரீ கவுன்சிலிங்கிறதுனால ஏற்கனவே ஏழில் தேர்வு செய்யப்பட்டு அப்போ கவுன்சிலிங்கில் போய் ஆன எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குமானா எல்லாேருக்கும் இருக்காது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் மெம்பர்ஸு தேவை செய்யப்பட்டு அவங்க உள்ளே ஆடாகும்போது இவங்க எத்தனை மார்க்கு அதிகம் இருக்காங்களோ அவங்க மேலே வந்துடுவாங்க ஏற்கனவே உள்ளவங்க ரேங்க் லிஸ்ட்டில் கீழே வந்துடுவாங்க ஸோ அங்கே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்து அப்படி யாரு பாதிப்பு ஏற்பட்டு கடந்த கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்டு இப்போ அவங்க அந்த கவுன்சிலிங்கில் வெளியேற்றுனாங்கன்னா அதை விட ஒரு கொடுமையான ஸ்டைல் எதுவுமே கிடையாது ஸோ அது இன்னக்குதுன்னு பார்ப்போம் புது ஏற்கனவே தேவை செய்யப்பட்ட அந்த எண்ணூற்றி நாற்பத்தி நாற்பது பேர் சம்திங்கில் இப்போ புதுசாக ஆடாகிறனால ஏற்கனவே உள்ளவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அது ஒரு பெரிய கஷ்டம்தான் அது எந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் நம்ம சொல்லலாம் அது இன்னும் நம்ம வீட்டில் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு வீடியோ போடலாம் தெளிவாக ஸோ இப்போதைக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால்பர் செய்யப்பட்ட ஏஐ எக்ஸாமுக்கு ஏற்கனவே ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து முழுவதுமாக கேன்சல் செய்யப்பட்டு சர்டிஃபிகேட் சரியாக அப்லோடு பண்ணாமல் திரும்ப அப்லோடு பண்ணி இன்ட்ரி வச்சு அவங்க வெளியிட்டாங்கல்ல ஒரு லிஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாம் தேதி டிஎன்பிஎஸ்சி ஒரு புதிய ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு திரும்ப ரீ கவுன்சிலிங் வந்து அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி நாலு நடக்க போகுது ஸோ அது குறித்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அறிக்கை தான் இந்த வீடியோவில் ஸோ நீங்கள் இது பண்ணுங்கள் இன்னும் இது ப்ராக்ரெஸ்ஸாக நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸாக இன்னும் ஒரு வீடியோ போடலாம் டீட்டெயில்டாக இது யாரை பாதிக்கும்னா ஏன்னே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களே அவங்க லாஸ்ட்டில் உள்ள ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸை வந்து அதிகமாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்னுடைய ஒரு கருத்து என்னன்னு பார்ப்போம் தேங்க்யூ